இடமாற்றம் செய்யப்படும் மதுபான கடைகளை அப்பகுதி மக்கள் வேண்டாம் என்று கூறினால் நிறுத்திவிடலாம் என்றும், இந்த ஓராண்டு காலத்தில் தமிழகத்தில் 45 மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளது என்று கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 829 பயனாளிகளுக்கு தலா 210,000 மானியத்துடன் சுயமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பணி ஆணைகளையும், 11 பயனாளிகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புக்கான ஒதுக்கீடு ஆணைகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கினார். முன்னதாக கோவை மாவட்ட தொழிலாளர் நலத்துறை சார்பில் வரும் ஜூன் 12 கடைபிடிக்கப்படவுள்ள குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கையெழுத்து இயக்கத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்காக இன்று கோவை மாவட்டத்திற்கென முதல்வர் 18,45,00,000 மதிப்பிலான ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளதாகவும், வரக்கூடிய காலத்தில் மீதமுள்ள பயனாளிகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கவுண்டம்பாளையம் மேம்பாலம் திறப்பு குறித்து கேட்ட கேள்விக்கு நாளை சந்திப்போம் என பதிலளித்தார். மேலும் சிலர் தாங்களாகவே திறந்து கொள்வோம் என கூறி வருவதற்கு அவ்வாறு திறந்தால் வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன், கோவை மாவட்ட ஆட்சியர் GS சமீரன், கோவை மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப், கோவை மேயர், துணை மேயர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் இன்று தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் இன்று கோவை மாவட்டத்தில் 11 பயனாளிகளுக்கான ஒதுக்கீட்டிற்கான ஆணை மாவட்ட ஆட்சியருடைய அரங்கில் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தாமாக வீடு கட்டக்கூடிய திட்டத்தின் கீழ் 210,000 மானியத்துடன் கூடிய அந்த சிறப்பு திட்டத்திற்கு கோவை மாவட்டத்தில் 829 பயனாளிகளுக்கான ஒதுக்கீட்டிற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் முதலமைச்சர் அவர்கள் இன்று கோவை மாவட்டத்திற்கு 18,45,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த வீடு வழங்கக்கூடிய திட்டத்திற்கான ஒதுக்கீடுகளுக்கான உத்தரவுகளை வழங்கி முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி உரிய பயனாளிகளுக்கு ஒதுக்கீட்டிற்கான ஆணைகள் வழங்கப்பட்டு அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை முதலமைச்சருடைய இலக்கு அனைவருக்குமான வீடு என்ற உன்னத இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல்வேறு சிறப்பு முயற்சிகளை, சிறப்பு திட்டங்களை வழங்கி அதன்படி கோவை மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் சிறப்பான ஒரு நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வரக்கூடிய காலங்களில் மீதம் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கும் அந்த ஒதுக்கீடு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒரு இடத்துல மூடப்படுகின்ற கடைகள் வந்து இடமாற்றம் செய்யப்படுகிறது. அந்த இடமாற்றம் செய்யப்படுகிறது அங்கே இருக்க குடியிருப்பு மக்கள் வேண்டாம்னு சொன்னால் அதையும் நிறுத்திடுறாங்க. புதிய கடைகள் நீங்கள் அதை எடுத்துக்க முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல வீட்டில் குடியிருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போனால் அது வந்து எப்படி மாறிடும்? இடமாற்றம் தானே தவிர 45 கடையில் நான் சட்டமன்றத்திலே சமமாக எடுத்து சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் வந்து இந்த ஒரு வருஷத்தில் ஏற்கனவே இயங்க வந்த கடையில் 45 கடைகள் வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, தேர்தல் வாக்குறுதியில் பொதுவாகவே பத்திரிகையாளர் சில சந்தர்ப்பங்களில் சந்திக்கும் போது தேர்தல் வாக்குறுதிகளை பற்றியே நீங்கள் பார்க்கறதில்ல. தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேர்தல் வாக்குறுதிகளில் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே இடம்பெறல. தேர்தல் பிரச்சாரங்களையும் எந்த இடங்கள்லையும் இடம்பெறல. ஆனால் நீங்கள் ஒரு தவறான கருத்தை நீங்களாக கற்பனை பண்ணி அது ஒரு செய்தியாக்குறீங்க. நாங்களே ஓப்பன் பண்ணால் வழக்கு பதிவு செய்யப்படும். சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கும் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுக்கும் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நானாக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, ஆணையராக இருந்தாலும் சரி, மேயராக இருந்தாலும் சரி, அரசுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கின்றன, சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதன்படி தான் வந்து செயல்பட முடியுமோ தவிர, ஏதோ வந்து ஒரு குண்டர்களை போல, ஒரு வன்முறையாளர்கள் போல, ஒரு ரவுடிகளை போல வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அந்த மாதிரி களத்தில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அரசு வேடிக்கை பார்க்காது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வழக்கு பதிவு செய்யப்படும். அதனால் நீங்கள் சொன்ன பாலங்கள் வந்து நாளை நாம் சந்திப்போம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைநகராக சென்னை இருந்தாலும் கூட தொழில்துறையினுடைய தலைநகராக கோவை மிக சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக கோவைக்கு வருகையிருந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக தொழில் முனைவர்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள். நிச்சயம் வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் சொன்ன மேம்பாலப் பணிகள் உட்பட விரைவில் மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்களுடைய திருக்கரங்களால் அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள்.